ஹாய் ஹலோ யூஸ் வெல்கம் டு மிஸ்டர் மேக்ஸி மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய பயோகிராபி செக்ஷன் யாரை பத்தி பார்க்க போறோம்? ரீசெண்டா சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த டாக்டர் படத்தில் நடிச்ச ரெண்டு வில்லன்களை பத்தி தான் பார்க்க போறோம். எஸ் ஆமாங்க, யார் அந்த ரெண்டு பேரும் அப்படின்னு பார்த்தா, மெட்ரோ ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாசான ஃபைட் சீன் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபைட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மொட்டைங்க இருப்பாங்க, அதாவது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ட்வின்ஸ். இந்த ரெண்டு ட்வின்ஸுமே யாரு என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலில் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அல்வின் அண்ட் மெல்வின் அப்படின்ற ரெண்டு கேரக்டர்ல வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க யாரு அப்படின்னு பாக்கும்போது தான், இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரொடியூசரா மற்றும் ஆக்டரா வந்து ஹிந்தியில இருந்திருக்காங்க. எஸ் ஆமாங்க, இது வரைக்கும் தமிழ் சினிமால பாத்திராத மூஞ்சியா இருக்கு இவங்களோடது. அப்படின்னு பாக்கும்போது இவங்க பாத்தீங்கன்னா எம்டிவி அப்படின்ற இந்தியா மற்றும் பங்களாதேஷ்ல டெலிகாஸ்டர் இந்த சேனல்ல தான் வந்து ஒரு ஷோ மூலமா வந்து ஹோஸ்டா அறிமுகமா இருக்காங்க. சோ இவங்களுடைய பேர் தான் பாத்தீங்கன்னா ரகுராம் மற்றும் ராஜீவ் லக்ஷ்மணன். இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா எம்டிவில நடந்த எம்டிவி ரூடிஸ் அப்படின்ற ஒரு ஷோ மூலமா வந்து ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. 2003 வருடம் பாத்தீங்கன்னா இந்த ஷோ வந்து ஏர் ஆயிருக்கு. சோ இந்த ஷோ பத்தி பாக்கும்போது பாத்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து பிசிக்கல் சோசியல் மற்றும் மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ப்ரூவ் பண்றதுக்காக இந்த ஷோ நடந்துச்சு. சோ இந்த ஷோல தான் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ஃபேமஸ் ஆனாங்க. சரி வாங்க, இவங்க எங்க பிறந்தாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா April 15 1975 பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் வந்து பிறந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே வந்து அமேசிங் ட்வின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருந்திருக்காரு, அம்மா வந்து ஜேர்னலிஸ்டா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு எங்கர் சிஸ்டர் சுப்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் ஒரு பொண்ணும் இருக்காங்க. ஸோ இவருடைய காலேஜ் லைஃப் அப்படின்றத பார்க்கும்போது பார்க்கும்போது நடிச்சிருக்காருமே. சரிவாங்க, இவருடைய ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஆன ராஜீவ் லக்ஷ்மன் அவரை பத்தி பார்க்கலாம். சோ இவருமே பாத்தீங்கன்னா எம்டிவில நடந்த எம்டிவி ரோடிஸ் அப்படிங்கற ஒரு ஷோல பாத்தீங்கன்னா ஜட்ஜஸா போயிருந்திருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. சோ பாக்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கறனால நிறைய பேருக்கு இவங்களை ரொம்பவே பிடிச்சு போச்சு. இவங்க ரெண்டு பேருக்கும், அதாவது ராஜீவ் லக்ஷ்மன் மற்றும் ரவுராம் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா மீடியா சைடுல ரொம்பவே ஒரு சூப்பரான பேர் ஒன்னு இருக்கு. அது என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிவிஷன்ஸ் ஃபேமஸ் ஆங்கிரி ட்வின்ஸ் அப்படின்றத நேம். சோ இந்த மூலமா தான் பாத்தீங்கன்னா இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. ராஜீவ் லக்ஷ்மனுமே இவருடைய பிரதரான ரகுராம் கூட சேர்ந்து டேஸ்ட் மார் கான் அப்படின்ற அக்ஷய் குமார் படத்துல வந்து சேர்ந்து நடிச்சிருக்காரு. சோ இவருடைய ஃபர்ஸ்ட் படமும் ராஜீவ் லக்ஷ்மன். இவருடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இவர் பாத்தீங்கன்னா சுசன் லக்ஷ்மன் அப்படின்றவங்கள மேரேஜ் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய கல்யாண வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லபடியா போயிட்டு இருந்திருக்கு. ராஜீவ் லக்ஷ்மன் மற்றும் ரகுராம் பாத்தீங்கன்னா 2000ல இருந்து இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா மீடியா சைட்ல ஆக்டிவா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய நெட்வொர்க் எவ்வளவு இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரும் எம்டிவில ரோடிஸ் அப்படின்ற ஷோ வர்றதுக்கு முன்னாடி ரொம்பவே ஏழ்மையா இருந்திருக்காங்க. சோ அந்த ஷோ மூலமா மேலும் நிறைய படங்கள் நடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் மேக்ஸி மீடியா சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இது மாதிரியான நடிகர் மற்றும் நடிகைகளுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க நம்ம மிஸ்டர் மேக்ஸி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகர்கள் பத்தின வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கணுமா, மறக்காம கமெண்ட்ல டைப் பண்ணுங்க.